திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பணியாற்றிட வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனைகளை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைத்திட நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்றும், திமுகவின் பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பணியாற்றிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனைகளை வழங்கினார். இன்னும் 1,30,00,000 பேருக்கு 1,000 ரூபாய் இல்லை. ஆக அந்த அவர்களை நேரில் பார்த்து நீங்கள் பேச வேண்டும். அந்த ஒவ்வொருவரையும் பார்த்து அம்மாவுக்கு சரியான எடப்பாடியாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ அத்தனை பேருக்கும் பச்சை கார்டு, அதாவது ரேஷன் கார்டு, அரிசி கார்டு இருக்கின்ற அத்தனை பேருக்குமே கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு மிக்சைக்கிற பணக்காரராக இருந்தால் கூட அரிசி கார்டாக இருந்தால் அனைவருக்கும் கொடுத்தார்கள். இதுதான் தேர்தல் வாக்குறுதி. உங்கள் 1,32,00,000 பேருக்கு ஏமாற்றி விட்டார்கள் என்று நீங்கள் வீடு வீடாக அதை கணக்கெடுத்து அவர்களிடத்தில் தொடர்ந்து பேச வேண்டும். நாங்கள் வந்தால் அனைவருக்குமே கொடுப்போம், உங்களை பொறுத்தவரை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும்.